தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும். உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள். நன்றி. வணக்கம் பாரி. வணக்கம். சிதம்பரம் கோயில் இப்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அங்குள்ள தீட்சிதர்கள் பொதுமக்களை வழிபட விடாமல் தடுக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? தொடர்ச்சியாகவே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வருட வருடம் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்கே சிதம்பரத்துக்குள்ள அந்த கோயில் வளாகத்திற்குள்ள திருமணம் நடந்தது. என்ன திருமணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் திருமணம். பருவத்திற்கு வராத, வயதிற்கு வராத, அரசாங்கம் சொல்லக்கூடிய வயதை நிரம்பாத பெண்களை, சின்ன பொண்ணுங்களை கொண்டு வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி பல சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சியாக இந்த சிதம்பரம் கோயிலில் வரும். இப்போ ஒரு அடுத்த கட்ட சர்ச்சையாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி திருமஞ்சன விழான்னு ஒன்று அங்கே நடத்துகிறாங்க. அந்த விழாவின் காலகட்டத்தில் கனகசபைன்னு ஒரு சபை இருக்கும். அந்த சபையில் வந்து அது வரைக்கும் பக்தர்கள் வந்து யார் வேணாலும் வந்து வழிபடலாம். இந்த வழிபடலாம்ங்கிற இந்த உத்தரவும் கூட உயர்நீதிமன்ற உத்தரவாகத்தான் அது நடைமுறையில் இருக்குது. அப்போ அங்கே வந்து வழிபடலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் அங்கே மக்கள்லாம் வழிபடலாம். ஆனால் இந்த மூன்று நாளைக்கு யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி, இது ஒரு பெரும் விவாதத்துக்குள்ளாகி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள்லாம் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. சிதம்பரம் கோயிலை வந்து அறநிலைத்துறையோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டுருக்காரு. தொடர்ச்சியாக இந்த சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபேட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் யாருக்கு சொந்தம், அது தமிழர்களுக்கு சொந்தமா, தீட்சிதர்களுக்கு சொந்தமா, அப்படி இப்படின்னா பல விவாதங்கள் இப்போ இணையதளங்கள்லேயும் சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு பார்வை, நம்மளுடைய பார்வை என்ன, தமிழ் தேசியத்தோடைய தரப்பு பார்வை என்னங்கிறத நம்ம இங்கே புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பும் அந்த விஷயத்தோடைய உண்மையான வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த வரலாற்றின் ஊடாக நாம் எது சரி எது தவறு என்ற முடிவுக்கு வரலாம். அப்போ இந்த சிதம்பரம் கோயில், இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுடைய வரலாறு என்ன, இதை யார் கட்டினது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பிரதானம். இவங்க என்ன சொல்கிறாங்க, தீட்சிதர்கள் சொல்கிறாங்க, இது எங்களுடைய கோயில், இது எங்களுடைய கோயில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன மீன்னா, எங்களுடைய கோயில்னால் எங்களோட நாங்கள் வழிபடுற, நாங்கள் மட்டும் வழிபடுற, நாங்களாக காசு போட்டு கட்டிக்கிட்டால் அது அவர்களுடைய கோயில், இவங்க தான் வழிபடணும் அதில், ஆனால் அவங்க மட்டும்தான் வழிபடணும், அவங்க மட்டும்தான் காசு போட்டு கட்டிக்கிட்டால் அது அவங்க கோயில், அப்படி சொல்லிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ யூதர்கள் இருக்காங்க, யூதர்கள் வந்து இப்போ கேரளாவில் இருக்கிறாங்க, அதே போல் ஒரு சில இடங்களில் இருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த டாடா இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் பார்சிகள். இப்போ இந்த பார்சிகள் இருக்காங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க காசை போட்டு அவங்களோட கலாச்சார பண்பாடு, அவங்களோட மத வழிபாட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த பார்சிகள் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க, யூதர்கள் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த கோயில் அவங்களா அவங்களோட சமூகம்லாம் சேர்ந்து கட்டுவாங்க, அவர்கள் மட்டுமே தான் அங்கே வழிபடுவாங்க, வேறு யாரும் பொதுமக்கள்லாம் போய் வழிபட மாட்டாங்க. இது அவங்க கோயில், அந்த கோயிலுடைய நடைமுறை பழக்க வழக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும், அரசாங்கம் வந்து இதுக்குள்ளெல்லாம் தலையிடாது. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கோயில்களுக்கும் மக்கள் எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு பொதுத்தலமாக இருக்கக்கூடிய கோயில்களையும் இது எங்களோட கோயில்னு சொல்லவே முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கோயிலுடைய நிர்வாகம் என்பது இப்போ தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது ஒரு பெரிய கேஸ் நடந்து, அந்த கேஸ் வந்து 2014 உச்சநீதிமன்றம் வரைக்குமே போய், உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இதுவரையும் தீட்சிதர்கள் தானே அந்த கோயிலில் பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க அவங்களோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கட்டும், பூஜை செய்கிறதும் நிர்வாகமும் அவங்க கிட்ட இருக்கட்டும், ஆனால் அதோடைய வருவாய் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட அவங்க ஒப்படைக்கணும், அப்போ அந்த கோயிலுடைய நிர்வாகத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, வருவாயை அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும், இது இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த தீர்ப்பு வந்து இறுதி தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. இது பலர் தரப்பால் விமர்சிக்கப்படுகிறது, பலர் தரப்பால் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாருங்க இந்த கோயிலை கட்டினா அப்படின்னா, இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம். 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேருந்தே இந்த வழிபாட்டு தலம் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு தெரியுது. இதை முதலில் கட்டியது யார் என்று இதுவரையும் ஒரு டிபேட்டாக தான் இருக்குது. பாண்டிய மன்னன் கட்டினாரா, சோழ மன்னன் கட்டினாராங்கிறது ஒரு பெரிய டிபேட் தான். ஆனால் இதில் நம்ம வரலாற்றுலேருந்து இப்போ பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெரிய புராணத்தில் கூற்றுவ நாயனாரை பற்றி ஒரு குறிப்பு வருது. கூற்றுவ நாயனார் யாருன்னா, அவர் களப்பிரர் மன்னராக இருக்கிறார்.
அந்த களப்பிரர் மன்னன் இந்த கோயிலை முடிசூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் வந்து அதை மறுக்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் முடிசூடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை வந்து இல்லை இல்லை, நான் இங்கே தான் முடிசூடணும்னு விரும்பும்போது சிவனே வந்து அருளி அவருக்கு அங்கே முடிசூடுங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து பெரிய புராணத்தில் நமக்கு குறிப்பாக இருக்கிறது. அநேகமாக பெரிய புராணத்தை தில்லைவாழ் அந்தனர்கள் மறுக்க மாட்டார்கள்னு நினைக்கிறேன். அப்போ கூட்டுறவு நாயனாருக்கு வந்து அங்கே முடிசூட்டப்படுகிறது. அப்போ அப்போவே அந்த கோயில் இருந்தது, 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே அந்த கோயில் இருந்ததற்கான குறிப்புகள் நமக்கு தெரியுது. அந்த கோயிலே இப்படி ஒரு சர்ச்சையும் நடந்திருக்கு. அப்போவே ஒரு மன்னனுக்கு நாங்கள் முடிசூட்ட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவனே வந்து தோன்றி அங்கே முடிசூட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் முடிசூட்டினதாக தகவல். இப்போ அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தொடர்புப்படுத்தப்படுவது நந்தனாருடைய வரலாறு. நந்தனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஏழை விவசாயியாக இருக்கிறார். அவர் வந்து யாரு கீழே வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணருடைய நிலசுவாந்தாருக்கு கீழே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த கோயிலும் இந்த சிவன் மீது அதீத பற்றும், சிவனை எப்படியாவது வழிபடணும், அதாவது தில்லை நடராஜர் கோயிலுக்குள்ளே போய் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்கிறது. ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய விதிமுறை என்னென்னா, இவங்கெல்லாம் உள்ளே வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அப்போ இருக்கும்போது எப்படியாவது நான் போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் பாடுறாரு, அவருக்கு அதுக்கு அந்த பக்தி இதெல்லாத்தையும் பார்த்து மக்களே பெருந்தொருளாக அவருக்கு துணை நிற்கிறார்கள். அவர் வந்து வழிபடுறதுக்கு அந்த கோயிலை நோக்கி போகிறாரு. அவரை தடுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே அவரை வழிபட விடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள். உள்ளே போகிறாரு, ஆனால் வெளியில் வரவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வெளியில் வரல, உள்ளே போனவர் போனவர் தான். அதுக்கப்புறம் தில்லைவாழ் அந்தனர்கள் தான் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தனார் வந்தாருங்க, உள்ளே போனாருங்க, போனோடனே சாமியை எண்ணி பாட ஆரம்பிச்சாருங்க, சிவபெருமானே தோற்றம் கொடுத்தாருங்க, சிவனை பார்த்தோன்னே அங்கே இருக்க எரியிற நெருப்பில் போய் அப்படியே ஜோதியோடு கலந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உள்ளே போன நந்தனாருக்கும் இந்த பேர் அண்டத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தான் சிவபெருமான் வந்து ஆட்கொண்டாரா இல்லை அங்கே இருக்கிற ஆட்கள் ஏதாவது பண்ணாங்களாங்கிறது நந்தனாருக்கும் சிவபெருமானுக்கு தான் வெளிச்சம். இது ஒரு வரலாறு. இதுவும் இதே சிதம்பர நடராஜர் கோயிலில் நடந்த ஒரு விடயம். அதற்கப்புறம் மிக முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலகட்டத்தில் இந்த கோயில் என்பது கற்கோயிலாக மாற்றப்படுகிறது. அதற்கு முன்பு வரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கலால் தான் கோயில்கள் கட்டப்பட்டு வந்தன. பல்லவர்கள் காலகட்டத்தில் தான் இந்த கற்கோயில்கள் கலாச்சாரம் என்பது வருகிறது, கல்லால் கோயில்கள் கட்டுறது. அப்படி கல்லால் பல்லவர்கள் வந்து கட்டி இந்த கோயிலை வந்து கற்கோயிலாக மாற்றுகிறார்கள். இந்த கோயிலை வந்து இன்னும் செப்பனிடக்கூடிய பணிகளை வந்து இப்போ அடுத்தடுத்து வந்த சோழர்கள் செய்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பராந்தக சோழன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பொன்னால் செய்யப்பட்ட, அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட கூரை கொடுத்துருக்கான். அதாவது இங்கே இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தங்கத்தில் செய்யப்பட்டதெல்லாம் வந்து பராந்தக சோழன் கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி பல சோழர்களும் ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாருமே இந்த கோயிலுக்காக திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வளாகங்கள் கட்டுறது, அங்கே உள்ள இருக்க மண்டபங்கள் கட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னரும் மாறி மாறி கட்டியிருக்காங்க. ஸோ இது பல மன்னர்களால், தமிழ் மன்னர்களால், தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களால், ஏன் இன்க்ளூடிங் நாயக்கர்கள் காலகட்டத்திலும் கூட சில மண்டபங்கள் அங்கே வந்து கட்டப்பட்டிருக்குது. அப்போ இது மக்களுடைய வரிப்பணத்தில் மன்னர்கள் கட்டிய கோயில் தான் முழுக்க முழுக்க இந்த தில்லை நடராஜர் கோயில். தீட்சிதர்கள் அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து அவர்கள் காடு மேடெல்லாம் அலைஞ்சு விவசாயம் செய்து அந்த விவசாய அரிசிகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய காசை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து இந்த கோயிலை கட்டலை. மாறாக தமிழக மக்கள் கடினமாக உழைத்து அந்த உழைப்பை கொட்டி அந்த உழைப்பின் மூலமாக அரசர்களுக்கு வரி செலுத்தி அந்த அரசர்கள் இறைவனுக்கு மக்களுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் தில்லை நடராஜர் கோயில். அப்போ யாருடைய வரிப்பணத்தில் இது கட்டப்பட்டிருக்கிறது? தமிழர்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழர்களுடைய வரிப்பணத்தில் எந்த அரசு இயங்குகிறது? தமிழக அரசு இயங்குகிறது. அப்போ இது யாருடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கணும்? தமிழக அரசுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்கணும். ஏன்னா இதை கட்டினதும் தமிழர்கள் தான், அதை நிர்வகித்ததும் அந்த காலத்தில் தமிழர்கள் தான், இப்போவும் தமிழர்கள் தான் அதை நிர்வகிக்கணும். ஆனால் இடையில் நடந்த குழப்பங்கள், வெள்ளக்கார ஆட்சி அது இதுன்னு நடந்ததில் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க, இந்த கோயில் வந்து பழமையான வரலாற்றில் இந்த கோயிலோடைய வரலாறு அழிஞ்சு போச்சான், அதாவது கால ஓட்டத்தில் இந்த கோயிலோட வரலாறு அழிஞ்சிருச்சான், அதனால் இந்த கோயிலுக்கு யார் உரிமையாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோயிலில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரக்கூடியவர்களுக்கே இந்த கோயில் சொந்தம் என்று கருதி தில்லைவாழ் அந்தனர்கள் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் நம்ம கொடுத்துருவோம் இந்த கோயிலை, இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதுதான் இப்போ இருக்க 2014 தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நாங்கள் கனகசபையில் நீங்கள் ஏறக்கூடாது, இந்த குறிப்பிட்ட நாளைக்கு நீங்கள் வரக்கூடாது, இங்கெல்லாம் யாரும் நிற்கக்கூடாது, இந்த இதுக்கு இருந்தால் இப்படி தான் நீங்கள் வழிபடணும், அப்படி தான் வழிபடணும்னு சொல்லி பல்வேறு விதமான வினோத சட்டங்களை வந்து தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி சாதியம்தான் காரணம், நாங்கள்லாம் உங்களோட உயர்ந்தவர்கள். இப்போவும் நீங்கள் இந்த தீட்சிதர்கள் தரப்பில் போய் கேட்டோம்னா, சரிங்க எதுக்கு இந்த 3 நாள் ஆணி திருமணஞ்சனை அந்த விழாவில் மட்டும் ஏன் இப்போ ஏறக்கூடாதுன்னா, இல்லைங்க வர்றவங்க சுத்தபத்தமாக இருப்பாங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்,
வந்து இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்யணும், இதுக்கு சரியாக சுத்த சத்தமாக இருக்கணும், வந்து அசைவம்லாம் சாப்பிட்டுருக்கக்கூடாது, அப்படிலாம் வரவங்க வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதனால் யாரையுமே நாங்கள் ஏற விடல. சரிங்க, தீட்சிதர்கள்லாம் சுத்தபத்தமாக இருப்பானுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் தீட்சிதர்களுங்க, நாங்கள் பிறப்புலேயே சுத்தபத்தமானவங்கங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ தீட்சிதர்கள் ஏறிக்கலாமா, தீட்சிதர்கள் அங்கே வழிபட்டுக்கலாமா? அங்கே ஒரு சிற்சபைன்னு இருக்குது, அங்கே தீட்சிதர்கள் மட்டும்தான் இப்போ போக முடியும். இப்போ வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த கனக சபையில் தான் நம்ம சட்ட போராட்டம்லாம் நடத்தி மக்கள் வழிபடலாம்னு வாங்கி வச்சுருக்கோம். அங்கே சிற்சபைன்னு ஒன்று இருக்குது, அந்த சிற்சபை முழுக்க முழுக்க தீட்சிதர்கள் தான். அங்கே இன்றைக்கி வரைக்கும் நீங்களும் நானும் போக முடியாது, போய் வழிபட முடியாது. இப்போ இந்த கனக சபையிலையும் இவங்க தடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த 3 நாள் சுத்தபத்தமாக இருக்கணுமா? ஏன், நம்மளாம் அசுத்தவாதிகள், இவர்கள்லாம் சுத்தவாதிகள். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? வரவர்கள் ஒரு சுத்தபத்தமாக வராங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அங்கே தான் சாதி வருது. இந்த குறிப்பிட்ட சாதிக்காரங்க நாங்கள் வந்து சுத்தபத்தமாக இருப்போம், மித்த சாதிக்காரெல்லாம் சுத்தபத்தமாக இருக்க மாட்டோம், அதனால் நாங்கள் ஏற்ற மாட்டோங்கிறது இதுதான் சாதிய போக்கு. இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. என் சாதிக்காரன் சுத்தமானவன், மற்ற சாதிக்காரெல்லாம் அசுத்தமானவன் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேறு. இது எங்களோட ஆகம விதிகளுக்கு எதிரானது, அதுவானது, இதுவானது. சிவபெருமான் உங்களுக்கு எத்தனை முறை பாடம் நடத்தணும்? நந்தனார் விஷயத்துலேயும் சிவபெருமானே தோன்றி நந்தனாரை உள்ளே விடு, நான் வழிபடுறேன்னு சொல்லி ஆட்கொண்டு போயிட்டேன். உங்களெல்லாம் ஆட்கொள்ளலை. உங்கள் கதைப்படி நான் வரேன், உங்கள் கதைப்படியே உங்களுக்கு யாருக்கும் அவர் ஆட்கொள்ளலை. நீங்கள் தான் அங்கேயே இருக்கீங்க, காலகாலமாக அங்கே தான் பூஜை பண்ணுறீங்க, சுத்தபத்தமாக இருக்கீங்க, உங்களெல்லாம் அங்கே ஆட்கொள்ளலை. ஒரு விவசாயி, ஒரு உழைப்பாளன் அவருடைய விருப்பத்துக்கு உள்ளே வந்து சாமியை கும்பிட்றாரு, உள்ளே அனுமதித்து சாமியை ஆட்கொண்டார், நீங்கள் தானே சொல்கிறீங்க. இது சிவபெருமான் உங்களுக்கு நோஸ்கட் பண்ண தானே? யோ, யார் நீங்கள் நீங்கள் உள்ளே விடாமல் இருக்கிறக்கா, என் பக்தங்கயா, வாயா, நான் அவனை ஆட்கொள்கிறேன்னு சொல்லி ஆட்கொண்டிருக்காரு. சிவபெருமான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறாரு. எத்தனை பாடம் உங்களுக்கு சிவபெருமான் நடத்தணும்? அதே போல் கூட்டுறவு நாயனாருக்கு, நாங்கள் இங்கே கலப்பிரர்களை முடிசூட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு நாயனாரை வந்து நீங்கள் தடுத்தீங்க. சிவபெருமான் தோன்றி அவருக்கு இங்கே தாண்டா முடிசூட்டணும்னு சொல்லி உங்களை முடிசூட்ட வைக்கிறாரு. இன்னும் எத்தனை, இன்னும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் சிவபெருமானை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? சிவபெருமானை மக்கள் வழிபடுறாங்க, உண்மையான பக்தி கொண்டவர்கள் சிவபெருமானை வழிபடும் பொழுது அவரே ஆட்கொள்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அதை ஏன் தடுக்கிறீங்க? ஆல்ரெடி வரலாறுலேயே 2 முறை இது நடந்திருக்குது. இன்னும் இந்த கோயில்லையே, இன்னும் பல கோயில்களில் வெவ்வேறு இடங்களில் சிவபெருமான கண்ணப்ப நாயனார் தொடங்கி பல இடங்களில் உங்களுக்கு பாடம் போட்டிகிட்டே இருக்காரு. ஏன்னா எல்லாருமே என் பிள்ளைகள் தான், நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் என் பிள்ளைகள்னு சொல்லி சிவபெருமான் விரும்புகிறாரு. ஏன் இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கூர்க்காலம் ஊர்க்காலம் வந்து சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை நான் மட்டும் சொல்லலைங்க, இது எல்லாருக்குமே தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே வழிபட வரவங்க ஒன்று, இவங்கெல்லாம் உடனே இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன, இவங்கெல்லாம் கிறிஸ்துவ மிஷினரிகள், கிறிஸ்துவர்களுக்கு ஆலயத்துக்குன்னு கிறிஸ்துவ ஆலயத்தில் எல்லோரும் போகலாம், தடுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய இதுக்கும் யார் வேணாலும் போகலாம், தடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன விதியோ அதே தான் எல்லாருக்கும். அவங்க விதிப்படி எப்படி வழிபடுறாங்களோ அதே மாதிரி விதிப்படி, அதே மாதிரி நான் சொல்கிறேன், நீ எப்படி வழிபடுற நான் அதே மாதிரி வழிபடுறேன். ஏன் விட மாட்டேங்கிற, பிறப்பால் பிரிக்கிற, இதை செஞ்சுட்டு போங்க. எல்லா ஹிந்து ஒன்றுன்னு சொல்லுங்க, அது சொல்ல மாட்டோம். எல்லா ஹிந்து ஒன்றுனா தீட்சிதர்கள் எப்படி 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 இருக்காங்க? தனியாக தீட்சிதர்கள் ஏன் தனியாக இருக்காங்க? அவங்களுக்கு மட்டும் ஏன் உரிமை வருது? அப்போ அங்கே மாற்றுறீங்க. அப்போ இந்த மதத்தின் அடிப்படையில் இங்கே வந்து கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு, கனக சபையில் மக்கள் வழிபடலாம்னு, இவங்க இஷ்டத்துக்கு அதை மாற்றினா? அப்போ இதுதான் வந்து தீட்சிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் என்ன வேணாலும் இங்கே பண்ணுவோம், அரசாங்கத்தால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமாக செயல்படுகிறார்கள். ஒரு எளிய முறையில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அண்ணாச்சி இருக்கார், அவர் ஒரு பொட்டி கடை வச்சுருக்காரு, அந்த பொட்டி கடை அவரோட தான், அந்த பொட்டி கடையில் இருக்கக்கூடிய பொருள்லாம் அவரோட தான். ஆனாலும் அந்த அண்ணாச்சி பொட்டி கடை வச்சுருக்காரு, யார் வந்து கடையில் பணம் கொடுத்து இந்த வந்து எனக்கு பொருள் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்கணும் அவர். ஏப்பா நீ எந்த சாதிக்காரன், இந்த சாதிக்காரனா, உனக்கு நான் பொருள் கொடுக்க மாட்டேன்னா சொல்லிட முடியாது. அப்படி சொன்னால் அது சட்ட விரோதம், அவர் கைது பண்ண முடியும் அரசாங்கத்தால். அப்போ தீட்சிதர்கள் பண்ணுறது என்ன? நீங்கள் எல்லா மக்களும் உள்ளே விடுறீங்களா? ஆ, விடுறவங்க உள்ளே வராங்க, கோயிலுக்கு வழிபடுறாங்க. எல்லா மக்களுடைய கையில் படக்கூடிய காசுகளையும் வாங்கிக்கிறீங்களா? ஆமாங்க வாங்கிக்கிறோம். உங்கள் தட்டில் விழுகுதா? ஆமாங்க விழுகுது. உங்கள் கையில் விழுகுதா? ஆமாங்க விழுகுது. உங்கள் உண்டியில் விழுகுதா? ஆமாங்க விழுகுது. அவன்லாம் எந்த சாதிக்காரன் பார்த்துட்டு தான் வாங்குறீங்களா? இல்லைங்க, இல்லை இல்லை, எல்லா சாதிக்காரங்களும் எங்களுக்கு கஸ்டமர்ஸ். ஓகே, அப்போ எல்லா சாதிக்காரனையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும்? ஏன் இங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் மட்டும் கனக சபையில் ஏறி வழிபடலாம், மற்ற மக்கள் பொதுமக்கள் ஏறி வழிபடக்கூடாது? அப்போ அந்த இடத்துல நீ ஒரு பார்சியாலிட்டி காட்டுறீங்க, வியாபாரத்தில் பார்சியாலிட்டி வருது. அப்போ இது சட்டப்படி குற்றம், இதுதான் சாதிய தீண்டாமை. இந்த சாதிய தீண்டாமைக்கு எதிராக தமிழக அரசு களம் இறங்க தான் செய்யும், அறநிலைத்துறை உள்ளே வரதான் செய்யும். ஏன் தடுக்கிறீங்க? சரி ஓகே, இது மட்டுமா பண்ணுறீங்க? அந்த கோயில் உங்கள் நிர்வாகங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தை திருமணத்தை அங்கீகரிக்கிறீங்க, எப்படி அங்கீகரிக்கலாம்? இப்போ மற்ற அறநிலையத்துறை எல்லாமே எடுத்துக்கோமே, அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள்,
எல்லா கோயில்லையுமே திருமணம் பண்ணலாம். ஆனால் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடி அறநிலைத்துறை மூலமாக ஒரு சின்னதாக ஒரு இது வாங்கணும், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வாங்கணும், காசு கட்டி அதை வாங்கணும். இங்கே கோயிலில் திருமணம் செலவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். அந்த அனுமதியில் பொண்ணு யார், பையன் யார், அவங்க வயது என்ன என்னங்கிறத அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் காமிச்சு அவங்க அந்த ஓகேங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செலான் கொடுப்பாங்க. அந்த செலானை வச்சு தான் நீங்கள் கோயிலில் திருமணம் பண்ண முடியும். அந்த கார்டு இருந்தால் தான் அங்கே இருக்க பூசாரியோ இல்லை பூஜை செய்கிறவங்க பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இதுதான் அரசு நிர்வாகம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட முடியுமா? ஆதார் கார்டு போய் மைனரியா கோயிலில் வந்து மைனரை வந்து கல்யாணம் பண்ணுறவே சட்ட விரோதமையாக போயான்னு சொல்லி விரட்டி விட்டுருவோம் தமிழக அரசு அறநிலைத்துறை. ஆனால் இந்த சிதம்பரம் கோயில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. 15 வயசுக்கு என்னமோ தான் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. சட்ட விரோதம் அது. குழந்தை திருமணம் வந்து குற்றம், சட்ட விரோதங்கிறத விட அது தண்டனைக்குரிய குற்றம், ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. கல்யாணம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது விஷயம் வெளியில் வந்தோடனே தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் நிர்வாகம்னா நீங்கள் சரியான நிர்வாகமாக இருக்கணும். நிர்வாகத்தில் கோளாறு இருக்குது, சட்ட விரோத செயல்கள் நிர்வாகத்தில் ஈடுபடுதுன்னா அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்க்கும்? கிரிமினல் குற்றங்க அது, கிரிமினல் குற்றம் நடக்குதே உள்ள அதை எப்படி அனுமதிக்க முடியும்? நாளைக்கு வேறு மாதிரி கிரிமினல் குற்றம் நடந்துச்சா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதை வந்து அனுமதிக்க முடியாது. அப்போ தான் சொல்கிறோம், இல்லை இல்லை தனியாக இவர்களுடைய நிர்வாகத்தில் இருந்துச்சுன்னா இதில் இந்த பிரச்சனைலாம் வருது, இனிமேல் இனிமேல் தனியால் நிர்வாகத்தில் கொடுக்க முடியாது. கொடுத்தாங்க 2014 ஏதோ வழிபடுற உரிமை அது இதுங்கிற அடிப்படையில் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, சட்டவிரோத செயல்களை நீங்கள் கோயிலுக்குள்ளே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதனால் எங்களுக்கு சட்ட ஒழுங்கு பாதிப்புக்குள்ளாகுது. தமிழக அரசுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நாளைக்கு கேட்பீங்களே என்னங்க திமுக ஆட்சி நடக்குது, என்னங்க இது உங்கள் இதில் பாருங்கள் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, குழந்தை திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு, தமிழக அரசு கண்ணும் காணாமல் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ அந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ளே அந்த குழந்தை திருமணம், இது கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, குழந்தை திருமணத்தை நீங்கள் உங்கள் தனியார் வீடு, உங்கள் காசு போட்டு கட்டின வீடு, உங்கள் கட்டிடம், உங்களுடைய லேண்டு, உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பண்ணினாலும் கைது செய்வாங்க. நான் வந்து என்னுடைய நான் மண்டபத்துக்கு வாடகை கொடுத்துருக்கேன்லாம் நீங்கள் சொல்லிட்டு முடியாது. அதே போல் நாங்கள் எங்களுடைய முறையில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்லாம் சொல்லிக்க முடியாது. அது குற்றம்னா குற்றம் தான், அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் தான். அதே போல் சாதி ரீதியாக நீங்கள் அங்கே பிரித்தாளும் சூழ்ச்சியை செஞ்சீங்கன்னா, சாதியை தீண்டாமையை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை முறை வந்து பக்தர்கள் அடித்த காணொலிகள்லாம் வெளியில் வந்து வைரலாச்சு, இதே தில்லை கோயிலில் தான் வர பக்தர்கள் அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க செயினை திருட வந்தாங்கங்கிறது என்ன வேணாலும் பேசலாம், சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியாச்சு. அப்போ இது இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். எதுக்கு இவ்வளோ வன்மம், யார் நீங்கள்? அப்போ நீங்கள் தமிழர் கிடையாதா? வெளியிலேருந்து வந்தீங்களா? வரலாறு படி பார்த்தா அப்படி தான் தெரியுது. உங்களுக்கும் ஏதோ நம்பூதிரி பிராமணர்களுக்கும் தான் தொடர்பு, உங்களுக்கும் தமிழ் பார்ப்பனர்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. தமிழ் பார்ப்பனர்களே சொல்கிறாங்க, அவங்க வேறங்க நாங்கள் வேறங்கிறாங்க. நீங்கள் யாருங்க? எல்லாம் பின்னாடி குடுமை போடுவாங்க, அந்த தமிழ் பார்ப்பனர்களும் குடுமை போடுவாங்க, பின்பக்கம் தொங்கிட்டு இருக்கோம். உங்கள் குடுமை ஏன் சைடு பக்கம் தொங்குது, ஏதாவது இது இருக்கா? அதே போல் நம்பூதிரி குடிமையும் சைடில் தொங்குது, உங்கள் குடிமையும் சைடில் தொங்குது. ஒருவேளை கேரளாலேருந்து வந்தீங்களா? அப்போ தான் வரலாற்றை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஆமாம், ராஜராஜன் காந்தலூர் சாலையிலே போய் அடிக்கிறான், அங்கே நம்பூதிரி பிராமணர்கள் திட்டம் போட்டாங்கன்னு தானே சோழறாங்க. அதே போல் அதே ராஜராஜோழன் காலகட்டத்தில் ராஜராஜோழனுக்கு எகென்ஸ்டாக சில வேலைகள் இங்கிருந்து தில்லைவாழ் அந்தனர்கள் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் அங்கிருந்த நம்பூதிரி பிராமணர்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் போலையே. ஆமாம், லிங்க் இருக்குது, வரலாறு ரீதியாக அந்த லிங்க் இருக்குது. இன்றளவும் அதே வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் தமிழர்கள் மீது. இதே தேவார பாடல், தேவார பாடல்கள் நிறையா வந்து மறைக்கப்பட்டுருச்சு. ராஜராஜனுடைய செவிக்கு அது வருகிறது. இந்த மாதிரி நல்ல பாடல்கள்லாம் வந்து சிவனை பற்றிய, சிவனை போற்றி இருக்கக்கூடிய தூய தமிழ் பாடல்கள்லாம் தேவார பாடல்கள் இருக்குது. இல்லை எங்கே இருக்குங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பிரதிகள்லாம் வந்து இந்த தில்லை நடராஜர் கோயிலில் பிராமணர்கள் பூட்டி வச்சுருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு, ஆமாங்க பூட்டி வச்சுருக்குறாங்க, யார் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, உள்ள ஒன்றும் அப்படிலாம் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் நம்ம ஆட்சியில் இருக்குது, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் அதுக்கு வந்து பொன்னால் சேர்ந்த கூரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கொண்டிருக்காங்க. நம்மளுடைய தயவில் வாழக்கூடியவர்கள் தமிழ் மொழியை மறைக்கிறதா? அது எப்படி மறைக்கலாம்? இல்லை இல்லை, அது வந்து அந்த ஓலைச்சூடு எடுத்து விட சொல்லுங்கன்னு சொல்லி அரசாணை, சிப்பாய்கள் வராங்க, சோழ நாட்டு சிப்பாய்கள் வந்துட்டு பிராமணர்கள்ட்ட ராஜராஜ சோழனுடைய அரசாணை கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க. இந்த இங்கே இருக்கக்கூடிய தேவார பாடல்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? எங்களுடைய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா, இந்த தேவாரம் பாடிய மூவரும் வரணும், அதாவது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், இவங்க மூணு பேரும் ஒன்றா வந்தால் தான்
நாங்கள் கொடுப்போம். இவர்களோட காலகட்டத்தில் அந்த மூணு பேருமே இல்லை, அந்த மூணு பேரும் வந்தால் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இல்லாதவர் என்னையா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜராஜ சொல்கிற சொல்கிறாங்க, அரசே நாங்கள் நீங்கள் சொன்னது ஆணையை கொண்டு போய் கொடுத்தோம், தேவார பாடல்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் மூவர் வந்தால் தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்படின்னோடனே ராஜாவே போகிறாரு. போனோடனே என்னங்க வேணும் அப்படின்னா, இல்லை இல்லை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும், நீங்கள் அரசனாகவே இருக்கட்டும், சோழ மன்னனாகவே இருக்கட்டும், மும்முடி சோழனாகவே இருக்கட்டும், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குல்ல, அந்த மூவர் வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மூணு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. எங்கெங்க அப்படின்னு பார்த்தா மூணு பேருடைய பொன் சிலைகள், தங்கத்தாலான மூவருடைய சிலை வருது. இவங்களுக்கு என்னடா இது இப்படி எங்க இது சிலைங்க அப்படின்னு, ஆமாங்க சிலைங்க, இந்த மூணு பேர் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு, ஏன் இது சிலைங்க, இதுக்கு உயிர் இல்லைங்க, இது எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்க முடியும், இவ மூவரும் வரணுங்க அப்படின்னு. சிலைக்கு உயிர் இல்லையா? ஓ அப்போ நீ சாமி கும்பிட்ருக்க, சிலையில் தான் சாமி இருக்கார், சிவபெருமான் இருக்கார், சிவன் வந்து சிலையில் இருக்காருன்னு சொல்லி தானே இத்தனை நாள் மணியாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது வந்துங்க அது வந்து உண்மையை சொல்லுங்கள், சிலைக்கு சிலைக்குள்ளே தெய்வம் இருக்கா இல்லையா, என்ன நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்னே. ஆமாங்க ஆமாங்க ஆமாம், சிலைக்குள்ளே தெய்வம் இருக்குங்க, ஆமாங்க அப்படின்னு. ஆ சிலைக்குள்ளே பாருங்கள், இங்கே பாருங்கள் இவர் யார், அப்பர் கையில் பாருங்கள் தொடப்போருக்கா, இவர் தான் அப்பர், பிடிங்க அப்பர் வந்துட்டாரா, வந்துட்டாருங்க, ஓகே இந்த பாருங்கள் இவர் யார், ஞானசம்பந்தரா, சின்ன பையனாக இருக்காரா, பாருங்கள் வந்துட்டாரா, ஞானசம்பந்தர் வந்துட்டார், இவர் பாருங்கள் சுந்தரர் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காரா, பார்க்குறக்கு எப்படி இருக்கார், ராஜா மாதிரி இருக்காரா, சுந்தரர் வந்துட்டார், வந்துட்டார், பாங்க ஆமாங்க வந்துட்டார், ஓகே மூணு பேர் வந்துட்டாங்களா, வந்துட்டாங்க இப்போ தரேங்க. அது நாங்கள் யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சி அங்கே அப்படியே கொஞ்சம் அப்படி செவர்லாம் வச்சு கட்டிட்டோங்க அப்படின்னு. ஓ செவர்லாம் வச்சு கட்டிட்டீங்க, யாருமே வரமாட்டாங்க, தமிழை தேடி தமிழ் மீது பற்றோடு யாருமே வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்களா, ஆமாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி செவர் போட்டு பூசிட்டோங்க அப்படின்னு. அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வராங்க சிப்பாய்கள் வராங்க, போய் உடங்கடா செவரை. அங்கே போய் உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய பெட்டகத்தை எடுத்து அந்த பெட்டகத்துலேருந்து தேவாரத்தை மீட்டவர் வேறு யாரும் இல்லை நம்ம ராஜராஜ சோழன். இந்த சம்பவம் எங்கே நடக்குது, இதே தில்லை கோயிலில் தான் நடக்குது. அப்போ நம்ம மன்னர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலேயே மன்னர்களோடையே இவர்கள் எந்த அளவுக்கு ராங்கித்தனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் இப்படி தான் அது இப்படி தான் அது இப்படி தான் சொல்லிட்டு அவர்களே உலட்டி விட்டுக்கிட்டு தமிழர்களுடைய பாடப்பட்ட அந்த தேவார பாடல்களும் கூட மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் தெரிய விடாமல் தேவாரத்தை பூட்டி வைப்பதால் என்ன பயன், தேவாரத்தை எடுத்து அது பக்தி மெழுக எல்லா தமிழர்களும் பாடினா தானே சிவன் சிவனை வழிபடுற விதம் இருக்கும், அதுதானே மதத்தை வளர்ப்பது. அப்போ இவருடைய நோக்கம் என்ன, மதத்தை வளர்ப்பதா, தேவார பாடல்களை பூட்டி வைப்பதற்கான காரணம் என்ன சொல்லுங்க வாங்க, இந்த ஆர்எஸ்எஸ் வாதிகள் இந்த பிஜேபிக்காரங்களாம் வந்து சொல்லுங்க ஏன் பூட்டி வச்சாங்க. ஏன் பா தேவாரம் தமிழில் இருக்குது, சிவனை போற்றி இருக்கு, இன்றைக்கும் தேவாரம் திருவாசகத்தில் எல்லாரும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் படிக்கிறீங்க, சாமியில் சாமிகிட்ட போய் பாடுறீங்க, அவ்வளோ நல்ல பாடல்கள், இதை பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஏன் வந்தது, தமிழ் மொழியை ஒழிக்கணும் மறைக்கணுங்கிற இதை காரணத்தை தவிர்த்து வேற என்ன. அப்போ சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், அப்போ சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் மந்திரங்கள் ஓதப்படணும், இப்போ தேவாரம் திருவாசகம்ல தான் நாளை இந்த ராஜராஜனுடைய வாரிசுகள், நாளை இந்த சோழ வாரிசுகள், நாளை இந்த பாண்டிய வாரிசுகள், நாளை இந்த சேர வாரிசுகள் ஏதாவது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டு தேவாரத்தில் பாடணும் திருவாசகத்தில் பாடணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ தேவாரமும் திருவாசகமும் இருந்தால் தானே பிரச்சனை, நம்மளே அழிச்சிட்டா அப்படிங்கிற நோக்கம் தானே இவங்களுக்கு இருந்துச்சு, அதனால தானே பூட்டி வச்சுருந்துருக்கீங்க, அதனால தானே அரசனே கேட்டாலும் கொடுக்காமல் இருந்திருக்கீங்க. அப்போ வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம், வரலாற்றை அணுகும் பொழுது தான் இந்த கோயிலுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியுது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா, தமிழக அரசு உடனடியாக சட்டமன்றத்தில் தீர்மானங்களை போட்டு இந்த கோயில் என்பது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டும், இது வெளியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான், தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்கள் அங்கே நடக்குது, தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு இந்த கோயிலுக்குள்ளே பாதிப்புக்குள்ளாகுது, குழந்தை திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க, இது ஒவ்வொரு முறையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது, இது தேவையில்லாத இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கு, அப்போ இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி எடுக்க வேண்டும்ங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்கணும். ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு போகணும். உடனே இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்களாம் கோபம் கொடுத்துருக்குமே உங்களுக்கு, அது எப்படிங்க அறநிலைத்துறை கோயிலுக்கு போகலாம், சர்ச்சு வந்துச்சா, மாஸ்க் வந்துச்சா, பாத்தியா நீ கிறிஸ்துவ கைக்கூலி, நீ இஸ்லாமிய கைக்கூலி, கிறிஸ்துவ மதம் வெளியிலேருந்து வந்துச்சு, எல்லா கிறிஸ்டியனும் ஒத்துக்குவான், எங்கேருந்து இயேசுநாதர் எங்கே இருந்தார், அவர் அங்கே இருந்தாருங்க வெளியில் இருந்தாருங்க வெள்ளக்காரம்பரில் தாங்க இந்த மதம் இங்கே உள்ளே வந்துச்சு, ஓகே இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டால் நபிகள் எங்கே இருந்தார், அவர் அரபு பகுதியில் இருந்தாருங்க, அவர் அங்கே சொன்னாருங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படி தாங்க இங்கே வந்தோம், ஓகே அப்போ இந்த மதங்கள் உருவானவை, இந்த மதங்கள் வெளியிலேருந்து வந்தவைங்கிறத இஸ்லாமியரும் ஒத்துக்குவாங்க கிறிஸ்தவரும் ஒத்துக்குவாங்க, அவங்களுக்கு அந்த மாற்றுக்கிறது கிடையாது.
இப்போ நம்ம கேட்போம், இந்த மதம் சிவனை வழிபடக்கூடிய மதம் வெளியிலேருந்து வந்துச்சா? வெளிலேருந்து வரல. அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? இங்கேயே இருந்து வந்தது. ஆ ஓகே. அப்போ இங்கேருந்து வந்தது யார் உருவாக்கியிருப்பா? இங்கே இருக்க மக்கள் தானே உருவாக்கியிருப்பாங்க. வெளியிலேருந்து வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்களா? ஆஹ, இது தமிழர்களுடைய மதம். தமிழர்கள் தான் இதை தீர்மானிக்கணும். தமிழர்கள் தான் தமிழக அரசை தீர்மானித்து வச்சுருக்கோம். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்கணும். இதில் எதுக்கு உங்களுக்கு என்ன கசப்புணர்வு, எதுக்கு மாற்றுக்கிறது? அறநிலைத்துறை ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது, அதை நம்ம விமர்சிப்போம். அறநிலைத்துறை ஒழுங்காக செயல்படலைனா, அவங்க ஒழுங்காக பண்டிகை நடத்தலைனா, அவர்கள் ஒழுங்காக கோயிலை வந்து பராமரிக்கலைன்னா விமர்சிப்போம். அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவோம். கோயிலை சரியாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுவோம். கோயிலை திருப்பணிகள் செய்யணும்னு சொல்லுவோம். இது வேற, அது வேற. இங்கே இல்லை இல்லை, இது தனியார் கோயில் அப்படிங்கிறது அபத்தத்தின் உச்சம். தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயிலை தனியார் கோயிலாக மாற்றி வைத்திருப்பது என்னுடைய சொத்தை, தமிழக மக்களுடைய சொத்தை யாரோ ஒருத்தருக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு சமமானது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ தமிழக சட்டசபை அது தனியார் சொத்தாக இருக்க முடியுமா? அது தமிழர்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்படுறது, தமிழர்களுடைய வரிப்பணத்தில் கட்டியது, அது தமிழர்களுடைய வரிப்பணத்தில் பராமரிக்கப்படுவது, அப்படி தானே இருக்கணும் இதுவும். அப்போ இது மட்டும் என்ன தனியாருக்கு சொந்தமான மாதிரி எப்படி கட்டமைக்கிறீங்க? இந்த இது தவறான போக்கு. இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் குலதெய்வ கோயில்கள் மட்டும்தான் அவரவர் குலங்களுக்கு உரியது. ஏன்னா அந்த கோயிலில் அரசாங்கம் தலையிடுறதில்லை. ஆனால் பொது கோயில்கள், சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், இந்த பொது கோயில்கள், வரலாற்று தொடர்புடைய கோயில்கள் எல்லாமே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குத்தான் வரணும். அதில் எஞ்சி இருக்கக்கூடியது இது இந்த தில்லை நடராஜர் கோயில் தான். இதையும் உடனடியாக தமிழக அரசு கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும். இதுதான் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய கோரிக்கை. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, பிஜேபி கட்சியில் தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தவங்க, இன்றைக்கி ஆளுநராக இருப்பவர்கள், அவங்களே சொல்கிறாங்க இப்போ இந்த சர்ச்சையில். அங்கே என்னன்னு தெரியல, தீட்சிதர்கள் எல்லாரையும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, நான் போகும்போதே எனக்கும் அந்த பிரச்சனைகள் பண்ணாங்கங்கிறாங்க. அவங்களே அந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, பிராமணர் அல்லாத எல்லாரிடமும் இந்த பிரச்சனையை வந்து இந்த தீட்சிதர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன மாதிரி பக்தி கொண்டவர்களாக இருக்கட்டும், கொள்கை கொண்டவர்கள், அதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் உடனே அவங்க பக்தி இல்லாதவர்கள் சொல்ல போகிறீங்களா, இல்லை சுத்தம் இல்லாதவர்கள்னு சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு இந்த பிரச்சனையை பண்ணியிருக்கீங்க நீங்கள். அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அறநிலைத்துறையும் தீட்சிதர்களும் உட்காந்து, அரசாங்கமும் உட்காந்து பேசி முடிவெடுக்கணும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அரசுங்கிறது மக்களுடைய பிரதிநிதி, தீட்சிதர்கள் யாருடைய பிரதிநிதி? யாருடைய பிரதிநிதி? அங்கே வேலை செய்கிறவங்க. இவங்க எதுக்கு அரசாங்கத்தோட சரிக்கு சமமாக வந்து உட்காரணும்? இவங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கம் முடிவு பண்ணி இது எடுக்கிறது தான் சரியாக இருக்குமே ஒழிய, இதில் வந்து இன்னும் திமுக அரசு, தமிழக அரசு தயக்கம் காட்டுச்சுன்னா அது இவர்களுடைய கையாளாகாத தனத்தை தான் காட்டுகிறதே ஒழிய வேறு கிடையாது. இது உரிமைப்படியும் வரலாற்றுப்படியும் உண்மைப்படியும் தமிழர்களுடைய சொத்து, தமிழர்களுடைய பொது சொத்து. எப்படி தனியார் சொத்தாக இருக்க முடியும்? தனியார் எப்படி அதை நிர்வகிக்க முடியும்? அரசாங்கம் தான் நிர்வகிக்கணும். அதனால் அரசாங்கம் தான் இதை கையில் எடுக்கணும். இதை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது நமக்கு ஆபத்து. நாளைக்கு நீங்களும் அடி வாங்கலாம், நானும் அடி வாங்கலாம், யாரும் அடி வாங்கலாம். அந்த கோயிலை அப்புறம் நம்ம வழிபடவே முடியாமல் ஆகி போயிடலாம். அப்போ இதை நம்ம அனுமதிக்க முடியாது. இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி. நன்றி.